my dear friends, welcome to our unique channel. In the video, we have numbers and topic. We will integers the basics. So, this is the related to this. We will set of days. Solve the so, that is the first thing we will solve. Okay? So, that is in our channel, I am the TNPSC exam related aptitude and the topics on cover panite varen. So adu vandu end order la vandu padicha correct ah irukum abingiradha na indha video oda kadaisila vandu na potrugen. So adhey me marakama check panni paarenga seriya. Okay, ipo vandu basics paathiralama mulukal integers seriya. Mulukal na enna na adula vandu negative numbers irukum positive numbers irukum appra zero um irukum seriya. Appo mulu enkal na enna adu 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறத நீ இதே முழு எண்கள் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல பார்த்தோம் 0 ல இருந்து 1 2 3 தான் வந்து முழு எண்கள் அப்ப முழு எண்களும் அப்புறம் குறை எண்கள் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குறத தான் என்னது முழுக்கள் சரியா அப்ப முழு எண்களும் குறை எண்களும் இருக்குது சோ நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுனா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வரும் 0 வரும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வரும் சரியா சோ அதுக்கு அப்புறம் பாருங்க ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு क्वेश्चनல negative numbers or positive numbers or abina ஏறு வரிசை எது சின்னது எது பெருசுனா இங்க என்னலாம் இருக்கும் பாருங்க -4 -5 -6 இந்த மாதிரி இருக்கும் சரியா சோ இங்க இருந்து வரணும் இது சின்னது அதவிட கொஞ்சம் பெருசு இதவிட இது கொஞ்சம் பெருசு இதவிட கொஞ்சம் பெருசு சோ இது வந்து பெருசு இதவிட பெருசு -2 தான் இதவிட பெருசு -1 இதவிடக்கும் பெருசு தான் 0 -1 0 வா பெருசான்னு கேட்டிங்கனா 0 தான் பெருசு 0 விட பெருசு 1 1 விட பெருசு 2 2 விட பெருசு 3 3 விட பெருசு 4 இதுக்கு அப்புறம் தெரியும்ல சோ நெகட்டிவ் நம்பர்ஸ்ல -3 பெருசா -2 பெருசான்னு கேட்டிங்கனா -2 தான் பெருசு சோ இந்த மாதிரி ஓகேவா சின்னது 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 பெருசு 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 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் கால்குலேஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கணும் சோ அதனால வந்து அந்த நெகட்டிவ் பிளஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லதுதான் சோ இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நான் x உம் y உம் எடுத்துக்கறேன் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனா நார்மலா நமக்கு சால்வ் பண்ண தெரியும் just ஆட் பண்ணி இங்க எழுதிப்போம் கரெக்ட்டா அதே இது ரெண்டு நம்பர்ஸ் இடையில ஒரே ஒரு மைனஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியா சால்வ் பண்ணி எழுத தெரியும் கரெக்ட்டா அதே இது ஒருவேளை இப்போ இது சும்மா இனி நான் நம்பர்ஸ் வச்சு நான் சொல்லி தரேன் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் சோ ஒருவேளை இப்போ இதுல ஒரு நம்பர் இருக்கு இதுலயும் ஒரு நம்பர் இருக்கு ரெண்டுக்குமே நெகட்டிவ் சைன் இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணனும்னா just நீங்க ஆட் பண்ணனும் ஆட் பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் 1 ஐயும் 2 ஆட் பண்ணா 3 கிடைக்கும் அடுத்து மைனஸ் போட்டுக்கணும் சரியா ரெண்டுலயுமே மைனஸ் இருந்தனா ஆட் பண்ணிட்டு மைனஸ் போட்டுக்கோங்க ஓகேவா சப்போஸ் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே மைனஸ் தானே பண்ணி விப்போம் அப்போ 4 ல 3 போச்சுனா 1 ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது அந்த மைனஸ் சிம்பல் வந்து பெரிய நம்பருக்கு பக்கத்துல இருக்கா இல்ல குட்டி நம்பருக்கு பக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும் மைனஸ் வந்து யார்ட்ட இருக்கு பெரிய நம்பர்ட்ட தானே இருக்கு அப்போ மைனஸ் வரும் ஓகேவா சோ இது வந்து பிளஸ் மைனஸ்ல வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டுமே மைனஸ் ஆ இருந்தனா ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பலை போட்டு விட்டுருங்க மைனஸ் பிளஸ் இருக்கும்போ மைனஸ் பண்ணிட்டு யார்கிட்ட மைனஸ் சிம்பிள் பெரிய நம்பர் யார்கிட்ட என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடணும் இவங்க 4 தான் பெருசு 4க்கு பக்கத்துல மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் தான் வரும் ஓகேவா இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன்ல வரும் கூட்டல் பெருக்கல்ல வரும் சாரி கூட்டல் கழித்தல்ல வரும் இனி பெருக்கல் வகுத்தல் பார்ப்போம் சோ இப்போ 4 into 3 அப்படினா டைரக்டா எழுதிடுவோம் 12 அப்படினா அப்போ 4 into minus 3 னா என்னது 12 தான் அப்போ பிளஸ் மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் இருக்கமா மைனஸ் போட்டுக்கோங்க சரியா ஒரே ஒரு மைனஸ் இருக்குனா மைனஸ் போட்டுக்கோங்க ரெண்டுமே மைனஸ் இருக்குனா சரியா ரெண்டு மைனஸ் இருக்குனா ஒண்ணும் இல்ல இவ்வளவுதான் சரியா அப்போ சப்ராக்ஷன் சாரி பெருக்கல்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருந்தா மட்டும் மைனஸ் வரும் மத்தபடி மைனஸ் பத்தி கேர் இல்ல ஓகேவா சரி சரி அப்புறமா இப்போ வகுத்தல்ல பார்ப்போம் வகுத்தலையுமே ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும் மைனஸ் 4 பை மைனஸ் 3 னா இப்போ ஓகே நான் அதுக்கு பதில் இப்படி சொல்றேன் 4 உம் 6 இருக்குன்னா என்ன பண்ணுவோம்
இதை 2 அடிச்சுப்போம், இதை 3 அடிச்சுப்போம், கரெக்டா? ஸோ அதே கான்செப்ட் தான். அப்போ அது அடிச்சுக்கலாமா? அதே மாதிரி தான் இது மைனஸ் மைனஸும் போயிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 2/3 அந்த மாதிரி கிடைக்கும், சரியா? அதே இப்போ ஒரு மைனஸ் 4/6 மட்டும் இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் இருக்கும், சரியா? புரிஞ்சுச்சு? ஏன்னா மைனஸ் அடிக்கிறதுக்கு இங்கே கீழே ஒரு மைனஸ் இல்லையே. ஸோ எப்படி நம்ம அடிப்போம், சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை ஜஸ்ட் சும்மா பார்ப்போம். ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 3 ஆனது ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் தானே. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 3. அப்போ என்ன நடக்கு பார்த்தீங்களா? ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், 5, அப்புறம் மைனஸாக போட்டுக்கணும், சரியா? அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பெரிய சைன் பக்கத்து பெரிய நம்பர் யார் இருக்கா 2, அவங்க பக்கத்தில் என்னென்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸாக போட்டுக்கணும், சரியா? அப்புறம் மைனஸ் 2 மைனஸ் 4, மைனஸ் மைனஸ் இருக்கா, அப்போ ஆட் பண்ணிக்கோங்க, 6 கிடைக்கும். மைனஸ் போட்டுக்கணும் இல்லை? ஸோ 4 மைனஸ் 2 என்னது 2, அப்புறம் பெரிய நம்பர் யார்? 4. 4க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? ப்ளஸ் தானே, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். அடுத்து மைனஸ் 2 ப்ளஸ் 4 என்ன கிடைக்கும்? 2 தான். பெரிய நம்பர் யார்? 4. 4க்கு பக்கத்தில் என்ன நம்பர் ப்ளஸ் சைன் இருக்குது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் தான் வரும். மைனஸ் 6 ப்ளஸ் 3, 3 தானே, ஆனால் பெரிய நம்பர் யார்? 6. அவங்க பக்கத்தில் என்ன நம்பர் சைன் இருக்குது? மைனஸ். அப்போ நெகட்டிவ் போட்டாச்சா? அதுக்கப்புறமா மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 2, நான் என்ன சொன்னேன், பெருக்கும் போது ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் தான், 6. மைனஸ் 3 இன்டூ 2, 6. ஒரு இடத்துல தானே நெகட்டிவ் இருக்குது, அப்போ நெகட்டிவ் சிம்பல் வரும் இல்லை, நெகட்டிவ். அதுக்கப்புறம் மைனஸ் 1 டிவைடட் பை 3, ஒரு இடத்துல தான் இருக்குது, நமக்கு இங்கே கேன்சல் பண்ணக்கு மைனஸ் எதுவுமே இல்லை. ஸோ மைனஸ் 1/3 தான். அப்புறம் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 3, அப்போ மைனஸ் 2/-3, அப்போ மைனஸ் மைனஸ் அடிச்சுக்கலாம்ல, ஸோ 2/3, ஓகேவா? ஸோ 2/-3. இப்போ கீழே மைனஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஜஸ்ட் மேலே போட்டுக்கலாம், சரி? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கீழே மைனஸ் இருந்தால் மேலே போட்டுக்கலாம், மைனஸ் 2/3, சரியா? ஓகேவா? ஆனால் நல்ல ஒன்று நோட் பண்ணிக்கணும், இப்போ இந்த மாதிரி இருக்குது, 1 ப்ளஸ் 2/-3 இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் உடனே மைனஸ் 1 ப்ளஸ் 2/3, அதாவது அந்த மைனஸை இங்கே தூக்கி போட்டக்கூடாது, இது தப்பு. எங்கே போடலான்னா இது தானே ஒரு பின்னம். ஸோ அந்த மைனஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்க சைனுக்கு கொடுத்துடலாம். அப்போ 1-2/3 இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரியா? ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு குறிப்பு, 0 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, ஒரு நெகட்டிவ் நம்பரும் இல்லை, சரியா? மிகை முழுவும் இல்லை, குறை முழுவும் இல்லை. அப்போ 0க்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் நம்ம கேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா 0க்கு வந்து சைன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் மைனஸ் 0 அப்படின்னு வந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ இன்டீஜர்ஸில் வந்து இவ்வளோ தான் முழுக்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் அண்ட் ஆப்டிடியூட் படிக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆப்டிடியூட் திறனறிவு இதோட டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நம்பர் சிஸ்டம் வந்து படிக்கலாம், சரியா? நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டிங்கன்னா நம்பர்ஸ் நீங்கள் படிச்சிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டமோட பேசிக்ஸ் ஃபஸ்ட் ஃபுல்லாக படிங்க, அப்புறம் நம்பர்ஸோட பேசிக்ஸ் ஃபுல்லாக படிங்க, அப்புறம் நம்பர் சிஸ்டம் நம்பர்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்க, அப்புறம் ப்ரீவியஸ் டே ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணுங்க. அப்படிலாம் நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக படிக்கணும், அப்புறமா நம்பர்ஸ் படிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் என்ன படிக்கணும், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் படிக்கணும், அப்புறம் கியூப் அண்ட் கியூப் ரூட் வந்து படிக்கணும். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வந்து படிச்சிடலாம், அப்புறம் வந்து HCF LCM படிக்கணும், அப்புறம் வந்து பர்சன்டேஜ் படிக்கணும், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து படிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இவ்வளோ வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு ஆர்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக ரேஷன் ப்ரொபோஷன் வரைக்கும் முடிச்சு, அப்புறமா என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன். TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.